Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. Ellarum nalla irukkeengala? So in the 2022 la nama channel la podapora first motivational video va da idirukum. So enna topic appdin pathina nammaloada self confidence eppadi build pannalam abindrathu da. So enna da or strong ana person a irundalume or manushan 24/7 ume vandu confidence nerinjavangalum motivated avum irukka vaipe kedaiyadhu. Ena life undrathu ups and downs da. ஸோ இந்த மாதிரி டவுனாக நம்ம ஃபீல் பண்ணுற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அகெயின் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ப்ராசஸோ இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராசஸ் கிடையாது. இது வந்து லைஃப் டைம் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம செய்ய போகிற ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ நம்ம லைஃப் சேஞ்சஸ் ஆக ஆக நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதையும் புகுத்திக்கிட்டு தான் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம வந்து பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்றத பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் மெயினா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த். ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம அதாவது நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம முன்னாடி எடுத்து வைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கிறது தான். ஏன்னா வந்து ஒரு மனுஷன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம மைண்டும் சரி நம்ம பாடியும் ரெண்டும் ஒரே மாதிரி ட்ராவல் ஆகணும். ஸோ நினச்சது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்போட ஒத்துழைப்பும் தேவை. ஸோ எப்போ நம்மளோட உடம்பு நம்மளுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதை கேர் பண்ண ஆரம்பித்த உடனே தான். நம்ம வந்து இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இல்லை நம்ம ருசிக்காக நிறையா சாப்பிட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் எதுவுமே கேர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து பின்னாடி நம்மளுக்கு ஒத்துழைக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்லேயே அட்லீஸ்ட் இனிமேலாச்சு நீங்கள் ஹெல்த்தில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாடியோட கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கணும். ஸோ பாடி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும் நம்மளோட என்ன கோல்ஸாக இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது நம்மளோட பாடியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்டு நிறைய விஷயங்கள் சொல்லும், நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். பட் அதுக்கு ஒத்துழைக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட டேலண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட பணம் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒத்துழைக்கிறது நம்மளோட பாடி. ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸை ரொம்ப ரொம்ப மெயினாக எடுத்து அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அதை நல்லா பேணி பாதுகாத்துனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்கள் ட்ரீமெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் மெயினாக ஹோம் மேக்கர்ஸ்க்கு இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு யாராக இருந்தாலுமே என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் ப்ரெக்னென்சியே அப்படி பார்த்திங்கனாலே பெண்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும் இல்லை நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் நம்ம ஹெல்த்துக்கு கொடுக்கணுன்றது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ் அது. ஸோ நம்ம அம்மா காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட பெரியவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க இதை சாப்பிடு அதை எடுத்து கொடுத்து ஏதாவது இருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வெளிநாட்டில் வாழ்கிறோம் இல்லை நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழ்கிறோன்ற போது யாரும் கூட இல்லை. ஸோ அந்த டைமில் நீங்கள் தான் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பாதுகாக்கணும். ஸோ குழந்தைக்கு தராமல் நம்ம சாப்பிட்ற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறதுன்றது மேபி அது முந்தின ஜென்ரேஷன் அப்படி ஓகே, பட் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு திங்கிங் கிடையாது. அது ஏன்னா நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு இன்சார்ஜாக நம்ம மட்டும்தான் இருக்கிறோன்ற போது நம்மளோட கடமையை நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ அம்மாவாயிட்ட பிறகு நம்ம வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும், இல்லை மிச்சம் மீதி இருக்கிறத தான் நம்ம சாப்பிடணும் நம்ம அம்மா மாதிரி அப்படிலாம் கிடையாது. வீட்டில் வந்து ஒரு டிஷ்ஷு செய்கிறீங்க, ஒரு ஹெல்த்தை கன்சிடர் பண்ணி ஒரு டிஷ்ஷு செய்கிறீங்க அப்படின்னா 4 பேர் 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 3 பேருக்கு அதை சரிசமமாக பங்கிட்டு அதை நீங்கள் அப்படி சாப்பிட்லாம். அது தப்பு கிடையாது, அது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுறது தான். ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் சொல்லியாச்சு. நம்ம என்ன தான் ஆஃபீஸ்க்கு போய் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்டில் விழுந்து விழுந்து வேலைகள்லாம் பார்த்தாலும் சரி நம்ம அந்த 15 மினிட்ஸ் to 1 hour கொடுக்குற அந்த ஒர்க் அவுட்டோட எஃபெக்டிவ்னஸ் வேறு எதுவுமே கொடுக்காது. ஸோ டெடிக்கேட்டடாக ஒரு நாளைக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, குளிக்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள், அது மாதிரி ரொம்ப இன்றியமையாத இந்த எக்ஸசைஸையும் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுற பாடி
ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு யங்கான ஒரு ஃபீலும் சரி லுக்கும் சரி ரெண்டுமே கொடுக்கும். எப்போ நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். நம்மளோட நம்ம நினச்ச வேலைகள் எல்லாம் நம்ம உடம்பு ஒத்துழைச்சு நம்மளால் செய்ய முடியுது அப்படின்றது தான் பெரிய பெரிய கான்ஃபிடென்ஸு. ஸோ எக்ஸசைஸில் நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு நம்மளோட ஆனுவல் செக்அப்ஸ் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பெண்கள் ஈவன் ஆண்களும் சரி நம்மளுக்கு இன்னும் வயசு இருக்குது அதெல்லாம் வேண்டாம் இந்த டெஃபிஷியன்சி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தனி செலவா அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து ஒமிட் பண்ணாதீங்க. அது வந்து இன்னும் நம்மளுக்கு பெரிய விஷயங்கள் பெரிய விஷயத்தெலாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தெரப்பீஸ். ஸோ இப்போ இருக்க காலத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஃபேக்டர் இது. ஸோ இதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம தெரப்பிலாம் போகணுமா அப்படின்ட்டு சில பேர் யோசிக்கலாம். பட் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஒரு மனுஷன் அப்படின்னா இதெல்லாமே காமனான விஷயம்தான். ஸோ உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அவங்களால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தேவைகள் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஒரு காமன் பழமொழி இருக்கு இல்லையா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்ட்டு. ஸோ அந்த சுவர்ன்றது நம்ம உடம்பு தான். ஸோ இந்த உடம்பு வந்து நம்ம அதுக்கு தர வேண்டிய மரியாதை கொடுத்து நம்ம பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நம்ம மெயினாக செய்ய வேண்டியது நம்மளோட சேஃப் ஜோன்லேருந்து வெளியே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஜோனில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் கம்பீட்டண்ட்டாக இருக்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்க எப்படி வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறதுக்கு அவங்க நிறையா அப்டேட் ஆகிக்கணும் அப்கிரேட் ஆகிக்கணும் இல்லை வந்து சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போனாலொழியே அவங்க இல்லைனா அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அந்த கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அது வந்து நிறைய பேர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆவாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே தானே இருக்கோம். நான் பெருசாக நான் குக் பண்ணுவேன், டிவி பார்ப்பேன், வீட்டில் இருக்க வேலைகளை பண்ணுவேன், இதுக்கு எதுக்கு அப்கிரேடேஷன் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எவ்வளோ அவங்கள அப்டேட்டாக வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் வந்து உங்களை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சு நீங்கள் வந்து அப்டேட் ஆகிக்கணும். ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஹோம் மேக்கர்ஸ் நீங்கள் தான் போய் நிறைய விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களாக தான் போய் கற்றுக்கணும். அதில் என்ன நடக்குது அப்படின்றது டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில பேர் வந்து நான் குக் மட்டும் தான் பண்ணுவேன், வீட்டில் வேலை பார்ப்பேன், பெருசாக வேறு எதுவும் பண்ணுறது இல்லை அப்படின்னாலுமே குக்கிங்லேயும் வந்து நிறைய அப்கிரேடேஷன் நடந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கடலை எண்ணெய் தான் மெயினாக அந்த சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நடுப்பட்ட கேப்பில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை எடுத்தாங்க, இல்லை ரிஃபைண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஹார்ட் டிசீஸ்லாம் வராது அப்படின்ட்டு. இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், செக் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஏன் நடுவில் இப்படி ஒரு சேஞ்ச் வந்துச்சு, இப்போ ஏன் திரும்ப நம்ம பழைய விஷயத்துக்கே போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். மெயினாக வந்து ஹோம் மேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்குன்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே தேடி தேடி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. லாஸ் படியும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அப்புறம் பாலிடிக்ஸில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்ற காரணத்தினால நீங்கள் வந்து இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்களே வந்து உங்களை கன்ஃபைன் பண்ணிக்காதீங்க. நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே எஜுகேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக ஒரு ரிசர்ச் பண்ணலாம். நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு பேஷன்ற விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அதை வளர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து மனுஷங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்க தான் செய்யும். ஸோ அது என்ன அப்படின்றத கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன்றது ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் ஆகவோ இல்லைனா வந்து குட்டி குட்டி ஒரு 2-3 days ஒர்க் ஷாப் இல்லை வந்து ஆன்லைன் கோர்சஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹோம் மேக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகி நிறைய அவங்களை எஜுகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம பில்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செல்ஃப் ஃபர்கிவ்னஸ், நம்மளை நம்ம மன்னிக்க கற்றுக்கணும்.
நிறைய பேருக்கு வந்து ஒரு கில்ட் இருக்கும், பாஸ்டில் அவங்க செஞ்ச ஒரு ஆக்ஷன் ஒரு டெசிஷன் இப்போ அவங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை நிறைய பாதிக்குது, இல்லை இதை விட பெட்டராக இருந்திருக்க வேண்டியது அப்போ நான் ஒழுங்கான முடிவு எடுத்திருந்தா அப்படின்ற மாதிரியான கில்ட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கவே முடியாத மாதிரி ஆக்கி விட்டுடும். ஸோ உங்களை வந்து நீங்கள் வந்து மன்னிக்க கற்றுக்கோங்க. மனுஷங்க தப்பு செய்கிறது ஒரு நியாயம்தான், யாருமே தெரிஞ்சு செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம லைஃப் இப்படி ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ உங்களை நீங்கள் வந்து மன்னிக்க கற்றுக்கோங்க. ஸோ செல்ஃப் ஃபர்கிவ்னஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு எபிலிட்டி இருக்கும். ஸோ ஒருத்தவங்க மற்றவங்கள மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருமே யூனிக். ஸோ நீங்கள் எப்படின்னா நீங்கள் அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்டாண்டர்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், உங்களோட எபிலிட்டிஸை வச்சு நீங்கள் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸும் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸோ எப்போ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்கள வந்து மரியாதை குறைவு இல்லாமல் நினைக்கிறது நடத்துறது பண்ணிங்கனாலே உங்களை யாரும் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு தானாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. என்ன தான் நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயமா இருந்தாலுமே எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கூட இருக்கவங்களுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலையோ கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட கோல்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த கிரிட்டிசிசத்தெலாம் ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து மற்றவங்களை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக தானாக உங்களுக்கு திரும்ப வரும். ஸோ அது வந்து ஒரு கீ பாயிண்ட்டு. ஸோ எப்போவுமே இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் லவ். எப்படி வந்து செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி செல்ஃப் லவ்வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் பாசத்தை மற்றவங்களுக்கு மட்டும் கொடுக்காம உங்களுக்கும் நீங்களும் கொடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக அதனோட டிஃப்ரென்சஸ்லாம் இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பி ரெஸ்பான்சிபிள். ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பில் மாற்றணும்னு நினைக்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு உங்கள்லேருந்து ஆரம்பிங்க. எப்போ வந்து நீங்கள் உங்களோட கடமைகளெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அங்கேருந்து தான் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ன், சேவ் அண்ட் இன்வெஸ்ட். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்தா போதும் நம்ம வந்து உடனே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஆகிடலாம், இல்லை வந்து இண்டிபெண்ட்டாக ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் அது வந்து அது மட்டுமே ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது. நம்ம மணி மட்டுமே ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண. அது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட் தானே தவிர்த்து, நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ அது வந்து அந்த லெவலுக்கு நீங்கள் அதை சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணவும் கற்றுக்கணும். ஸோ இது வந்து ஒர்க் போகிறவங்க பண்ணிக்கலாம். பட் இப்போ ஹோம் மேக்கர்ஸாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நிறைய பேர் ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு சின்ன லெவலில் ஒரு சேவிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஷேர் ட்ரேடிங், பிட்காயின்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஒரு நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ் டெபாசிட். அப்புறம் வந்து நீங்கள் நிறைய செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி நீங்கள் அது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஈவன் கோல்டு அந்த பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு சிப்ஸு, இந்த கோல்டு சேவிங்ஸ் பிளான், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற காசை இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதை கற்றுக்கோங்க. இதுவும் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எதையாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து உங்களோட மணியை நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த மாதிரியான கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து திரும்ப அதே கான்ஃபிடென்ஸ் லெவலை கொண்டுட்டு வரதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.